ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவை வச்சு சட்டுன்னு ஒரு ஸ்நாக் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே க்ரன்ச்சியாக, சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து சரியாக 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத அனுசரித்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கை வச்சு கலந்துருங்க. அப்போ தான் உப்பு வந்து இந்த மாவு கூட நல்லா கம்பைன் ஆகும், இல்லைனா கட்டி கட்டியாக கிடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலான ஆயில் சேர்த்துக்கோங்க, குக்கிங் ஆயில். இப்போ வந்து அதை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையால் கையில் இறுக பிடிச்சோம் அப்படின்னா நல்லா வந்து இறுகி இருக்கும், அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு எந்த மாதிரி பிசைவோமோ அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சரியாக ஒரு 2 நிமிஷத்துக்காவது நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு சாஃப்ட்னஸோடு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்டாக நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே தனியாக எடுத்து மாற்றி வச்சிடலாம். அந்த டைமுக்குள்ளே இது வந்து நல்லா வந்து ரெடியாகி நம்மளுக்கு கிடைக்கும். இதை இப்போ நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், மாற்றி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு எதுவும் போட தேவை கிடையாது. அதுக்கப்புறமா இதில் 1 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். நல்லா வந்து இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போது நல்ல ஒரு மணம் கொடுக்கும். அதுக்காக தான் நீங்கள் இதுக்கு பதிலாக மல்லி, புதினா எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1 தக்காளி, 1 பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா மசிய வேகணும், அதனால் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது டக்குன்னு வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்போலே சேர்த்தாச்சு, அதனால் இனி திரும்ப சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து இதை நல்லா வந்து கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா 1 மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து குக் ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வந்து மசிய வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நீங்கள் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து இனி 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். அப்போ அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வந்து ஒரு வாசனையோடு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் 1 முட்டை எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம இதில் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை முட்டையை நீங்கள் நல்லா அப்படியே வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம தக்காளி கூட நல்லா வந்து கிளறி எடுத்துடலாம். அதுதான் நம்மளுக்கு இப்போ தேவை. அதனால் இதை நல்லா குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 1-20 செகண்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை அப்படியே ஆற விட்டுக்கோங்க. இது ஆறட்டும். இப்போ வந்து நம்ம மாவை பார்த்துடலாம். பாருங்கள், கோதுமை மாவு நம்ம பிசைஞ்சு வச்சது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ வந்து இதுலேருந்து 1 உருண்டைகளாக நம்ம எடுத்துடலாம்.
ஒரு சப்பாத்தி அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா வந்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அப்புறமா சப்பாத்தி கட்டை இல்லைன்னா கவுண்டர் டாப் ஏதாவது ஒன்றில் நம்ம வந்து கொஞ்சோண்டு கோதுமை மாவு தூவி விட்டுட்டு நம்மளோட மாவுலேயும் கொஞ்சோண்டு கோதுமை மாவை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம சப்பாத்திக்கு எந்த மாதிரி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்க்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் திக்னஸோடு தேய்க்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் பொறிஞ்சு வரும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சினஸோடு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்குவேர் ஷேப்புக்கு நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். இப்போ வந்து நம்ம கேக்குக்கெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்காக எடுத்துப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தியால் கூட ஸ்குவேர் ஷேப்பில் வெட்டி எடுத்துடலாம். நான் வந்து இது வச்சு இன்னைக்கு ஒரு டிசைனுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதே ஷேப்புக்கு நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சுற்றி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் வரும். நம்ம நார்மலாக கட் பண்ணுறது மாதிரி தான் இதுவும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரெடியாக இருக்குன்னு. இந்த மாதிரி எல்லா ஷீட்டுமே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு ஸ்டஃபிங் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம இதுக்குள்ளே சென்டரில் வச்சுட்டு இதை வந்து ரெண்டாக மடித்து வைக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லா பக்கமும் லைட்டாக கை வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்து விட்டுட்டு நம்ம சைடில் ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஃபோக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கும் நம்ம பொறிக்கும் போது வெளியே வராது, ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வேணும்னா ட்ரை பண்ணலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையுமே ரெடி பண்ணிடலாம். பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு 10-15 கிட்ட வந்துச்சு. இப்போ வந்து இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நம்ம அதில் வந்து இதை போட்டுடலாம். இதை பொறிக்கணும் அப்படிங்கிறது நிறைய நேரம் ஆகாது, அதனால சட்டுன்னு நீங்கள் பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம பூரியெல்லாம் எந்த அளவு டைம் எடுத்து பொறிச்சு எடுப்போமோ அதே அளவு டைம் தான் இதுக்கும் ஆகும். அதனால் நேரம் வந்து ரொம்பவே கம்மி தான். நீங்கள் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மேலே வந்து பொங்கி வரணும். வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வாரது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன், அதனால தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இப்போவே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.